எதுக்குடா நமக்கு ட்ராலி? நமக்கு ஐட்டம்ஸே கம்மி தான், இந்த பாஸ்கெட் போதும். மா ட்ராலி எடுத்துக்கோ, நான் அந்த பாப்பா மாதிரி உட்காரணும். அது உன்னை விட சின்ன குழந்தைடா, உன்னை இந்த ட்ராலியில உட்கார வச்சா இது உடைஞ்சிரும். போமா. என்னடா கோமா உனக்கு, வா. எனக்கு பால் வாங்கி கொடு. நம்ம இங்க வந்தது உனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க தான், பால் எல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வா. ஒரு பொம்மையாவது வாங்கி கொடுமா. ஏண்டா அடம் பிடிக்கிற, உனக்கு ஏற்கனவே வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாம் வீட்டுல குப்பை மாதிரி குவிஞ்சு கிடக்கு, அதை வச்சு விளையாட போதும், பேசாம வா. என்ன இப்போ? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் தேவையில்ல, வா. போமா. ஏய், எதை கேட்டாலுமே வாங்கி தர மாட்டேங்கிற. இதுவே அப்பாவா இருந்தா கேட்டது எல்லாமே வாங்கி தருவாரு. ஐஸ்கிரீம் தானே, முதல்ல வாட்டர் பாட்டில் வாங்கலாம், அப்புறம் பார்க்கலாம், வா. எப்போ பார்க்கலாம்னா பார்க்கலாம், வா. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் எங்க இருக்கும்? அந்த செக்ஷன்ல இருக்கு மேம், பேக் சைட். ஓகே, தேங்க் யூ. என்ன விதமா வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. ஸ்கூலுக்கு போறியா? இதோ சாக்லேட். போதுமா, இது எல்லாமே எனக்கு. இன்னும் என்ன வேணுமோ எல்லாம் தரே, சாப்பிடு. ஏன் பாட்டி? ம், இப்பலாம் டாடி வந்து என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் அடிக்கடி வந்து உன்னை பார்த்தா உங்க அம்மா வேற திட்டுவா. அம்மாக்கு தெரியாம வர சொல்லுங்க. உனக்கு டாடிய பார்க்கணுமா? ஆமா. சரி வா, என் கூட வரியா கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு தான் போங்கள. எப்படியாவது புள்ளி என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறது தான் உங்க நினைப்பில்ல? இவ என் பேரன், புதுசா இந்த உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் வேண்டாம். இறங்கடா கீழே இறங்கு. இவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இவனை உங்க கூட அனுப்புறதுக்கு பதிலா பேசாம இவனை நானே என் கையில கொண்டுடலாம். கைலாஷ் இறங்குன்னு சொன்னேன்ல. வரல போமா. என்ன சொன்ன? அதான் வரலன்னு சொல்றல, விட. எனக்கும் என் புள்ளிக்கும் நடுவுல நீங்க யாரு? இறக்குங்க அவனை. இறங்குடானா? இறங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமிர பதில் சொல்றியா? நீ வரமாட்டேன்னு சொல்ற, ராட்சசி மாதிரி நடந்துக்கிற. நீங்க என்ன ராட்சசின்னு சொல்றீங்களா? பேசாம இருங்க. ஏது இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்க? பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி வாங்கி கொடுத்தாங்க? கண்டவங்க கொடுத்ததெல்லாம் இனிமே கையில வாங்கிக்கிட்டு அப்புறம் கையில சூட வச்சு விழுத்துருவேன். உஷா, இந்த பாருங்க, இந்த கத்துறது மிரட்டுறது இதெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க புள்ளையும் என் பையன் கிட்ட வரக்கூடாது. உங்க நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. என்ன கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போ, போ. என்னமா
உடம்பு குறைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வாக்கிங் போறியா? அடி போடி கூறுகட்டவளே, நானே குழம்பி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா கிண்டல போச்சு. இல்லம்மா, நீ தானே மத்தவங்களை குழப்ப, உன்னை யார் குழப்பினது? ஏடி, நேத்து ராத்திரி நீ நல்லா தூங்கினியா? தூங்கினே. உனக்கு எந்த சத்தமும் கேட்கல? இல்லையே, கேட்கலையோ. அடப்போடி, அடியே, உன்னெல்லாம் நம்பி இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுடி. பக்கத்துல கொலை விழுந்தா கூட எந்திரிக்கவே மாட்டீங்க. எங்கம்மா கொலை விழுந்துச்சு? விழுந்துருமோன்னு பயமா இருக்குடி. அடியே, உங்க அண்ணன் போற போக்கே சரியில்லை. அம்மா, அண்ணன் இப்பதான் திருந்தி நல்லா இருக்காரு, அது உனக்கு பிடிக்கலையா? நல்ல விஷயம் நடந்தாலும் உனக்கு பிடிக்காதே? என்னடி என்னமோ பெருசா நல்லவ மாதிரி பேசுற. சரி விடு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அடியே, நட்ட நடு ராத்திரியில அபியோட கல்யாண பத்திரிகை எடுத்து மாப்பிளையோட பேரை துப்பாக்கியால டுமேல சுட்டு வச்சிருக்காண்டி. அம்மா, கனவு கனவு கண்டியா? ஐயோ கனவுலடி, உன் மேல சத்தியமா சொல்றேன்டி, நிஜமாவே நடந்தது. ஐயோ, அபிக்கு கல்யாணம் நடக்கிறது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்தா. அப்படி இருக்கிறப்போ ஏன் இப்படி பண்ணணும்? நான் உன்ன கேட்டா நீ திருப்பி கேள்வியை எங்கிட்டயே கேளு. ஆனா ஒண்ணுடி, பாஸ்கர் நார்மலாவே இல்ல, அவ ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கான். அவன் நடவடிக்கையில ஏதோ ஒரு மர்மம் தெரியுது. ஒருவேளை அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ என்னமோ. யாரு கண்டைய? வா பாஸ்கர, வா 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 வா. உன்னை பத்திதான் அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருந்தான்? அது வந்து நீ எந்திரிச்சியா, குளிச்சியா, பல் தேய்ச்சியா, சாப்பிட்டியான்னு விசாரிச்சுட்டு இருந்தேன்ப்பா. நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன், டிஃபன் கொண்டு வைக்கிறியா? டிஃபன் இதோ இதோ இப்போ இரடி பாத்துட்டு இருக்க, போய் கொண்டு வா, போ போ. சரி. என்ன ஒரு மாதிரியா இருக்க? நானா? இல்லையடா, நான் நல்லதானே இருக்கேன். என்ன நல்லா இருக்க? ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்க, முகம் திகில் அடைஞ்ச மாதிரி இருக்க. காலையில எந்திரிச்சு கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியா? பாத்தனடா, பாத்தனே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திகில் அடைஞ்சு போயிட்டேனே. என்ன பார்த்த? நான் ஒண்ணு பாக்கலப்பா, ஒண்ணு பாக்கல. டிஃபன் வந்துருச்சு. வித்யா, சீக்கிரமா நீ சாப்பிடுப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். Something wrong. அத்தை அழாதீங்க. அத்தை, என் பேரை எனக்கு வேணும், நான் உன்னை உடனே பார்க்கணும். அத்தை, அவளே ஒரு திமிரு பிடிச்சவ, அவகிட்ட போய் எப்படி குழந்தைய கேட்க முடியும்? எனக்கு சமாதானம் எல்லாம் சொல்லாத, ஆதியை கூப்பிடு. ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துருவாரு. எவ்வளோ நேரமா இதையே சொல்லிட்டு இருப்பேன், இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி அவனை சீக்கிரமா வர சொல்லு. மனு, எங்க நின்றுட்டே இருக்கீங்க? சீக்கிரமா ஃபோன் பண்ணி ஆதி என்னை வர சொல்லுங்க. சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு நாள் முழுக்க என் பக்கத்துல வச்சு கொஞ்சணும். அம்மா, அதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க இல்லையா, அங்கே கொஞ்சம் வேண்டியதானே? அங்கதான் உன் பொண்டாட்டி வந்து ராட்சசி மாதிரி அவனை இழுத்துட்டு போயிட்டா. அம்மா ப்ளீஸ்மா, அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. அவன் என் லைஃப்ல இல்லன்னு எப்போ டிசைட் பண்ணிட்டேன். அவளை பத்தி நானும் கவலைப்படல, எனக்கு என் பேரன்தான் வேணும். அவன் மேல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம் வந்துருச்சு, நான் அவனை பார்க்கணும். அம்மா, நீங்க அவனை பார்க்கணும்னா நான் அவன் வீட்டு முன்னாடி போய் நிக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது
சரி மா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க நான் அவரை தூக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் இல்ல நான் அவனை இப்பவே பார்த்தாகணும் என்னங்க கொஞ்சம் கூட நிலைமையை புரிஞ்சுக்காம சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க நான் என் பேரு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு யாருக்குமே புரியல ஆதி அவனை இப்ப கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா அம்மா முடியாதுங்கிறது என் அகராதிலேயே கிடையாது அப்ப கூட்டிட்டு வா போ அம்மா உடனே எப்படிமா முடியும் கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ஆதி கைலாஷ் எப்படிடா வந்த பாட்டி நான் காலையில அம்மா கூட வரும்போது உங்களை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தனா ஸ்கூல் ஃபுல்லா உங்க ஞாபகம் தான் ஆனா ஸ்கூல் முடிஞ்சோடனே ஆட்டோல ஏறி டாடி வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் கைலாஷ் அம்மா அம்மா கிட்ட போகணும்னு சொன்னீங்க இல்ல ஆட்டோக்கார் கிட்ட அவர் கொண்டாந்து விட்டுட்டாரு ஐயோ என் பேர் எனக்கு அறிவை பாரு சரி இனிமே எங்கேயும் போக கூடாது பாட்டி கூட தான் இருக்கணும் சரியா உங்க கூட தான் பாட்டி இருப்பேன் நான் என்னங்க காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது பெங்களூர்ல இருக்கிற வீடு லேண்ட் இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஓஹோ சரி செல் பண்ணி ஆகணும் உஷா நீ நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்து பார்த்து பெருசா கட்டின வீடு அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு நினைச்சபடி இல்லாம நடக்குது ஏங்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க நடக்கிறதா நடக்கும் இத பாருங்க எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கறதெல்லாம் பார்த்து கரெக்டா எடுத்து வைங்க வேண்டாததெல்லாம் என்கிட்ட கொடுங்க கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க இதையும் கொடு ஹாய் மா இது முக்கியமா வேணும் வாட செல்லம் ஹாய் பா ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதா இல்லமா ரெண்டு நாள் கழிச்சு பெங்களூர் போறேன் இல்லையா அதுக்காக அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஓ ஓகே 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 பாத்து எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வச்சுக்கோங்கப்பா வேணா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அங்க போயிட்டு அதை காணும் இதை காணும் தேடக்கூடாது பரவாயில்லையே கரெக்டா சொல்றேன் உங்க அப்பா பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படி செய்யற ஆள் தான் இவரு ஆமாமா வயசுனா ஞாபகம் மறதி வரது சகஜம் தானே அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு அடடா என்னமா நீ வயசாயிடுச்சு அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்கே அதுல ஒரு உள் விஷயம் இருக்குமா இப்ப எனக்கு வயசானா உங்க அம்மாக்கு வயசான மாதிரி தானே ஓ அப்படியா உங்களுக்கு வக்காலத்து வாங்கினா நீங்க என்னையே மாட்டி விடுறீங்களா கிண்டலா ஏமா ஏன் இவ்வளவு இரிட்டேட் ஆகுற வயசு அப்பாக்கு மட்டும்தான் ஆகுதா என்ன உனக்கு வயசு ஆகலையா பாரு வயச பத்தி மட்டும் பேசாத பத்தியா ஓல்டுக்கு கோவம் வருது பத்தியா ஓல்டு நான் ஓல்டு அப்பா உங்களுக்கு மனசுல என்ன யூத் நினைப்போ பாருங்க ஒழுங்கா பார்த்து செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு உள்ள வைங்க சரிம்மா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான் மனசுக்கு இல்ல இப்ப கூட நீ உன் பேரனோட ஓடி பிடிச்சு விளையாடலாம் எங்க கைலாஷ காணும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா இல்லையே இன்னும் வரல வரலையா என்னமா நீ 2:30 மணிக்கு ஸ்கூல் முடியும் மேக்ஸிமம் 3:30 குள்ள அவன் வீட்டுக்கு வந்துடணுமே ஆமா என்னங்க ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே ரெண்டு பேரும் பதறாதீங்க மணி 4 தானே ஆகுது நம்ம ஆட்டோக்காரர் பார்த்து கூட்டி வந்துருவாருமா இல்லப்பா ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு நேரம் இருக்க வாய்ப்பே இல்ல ஒருவேளை டிராபிக் ஜாம்ல ஆட்டோ மாட்டிருக்கலாம் இருக்கலாம் சரி நான் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போய் நம்ம ஆட்டோ இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன் நான் வேணா கூட வரட்டுமா உஷா இல்லமா நான் பாத்துக்கிறேன் இட்ஸ் ஓகே என்ன இது சுந்தர் வாங்க மேடம் நீங்க ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஆட்டோ ஸ்கூலுக்கு போலியா போயிட்டு வந்துட்டேன் மேடம் போயிட்டு வந்துட்டீங்களா பையன் வீட்டுக்கு வந்து சேரலையே அவனை வீட்ல டிராப் பண்ணீங்களா இல்லையா அவன அவங்க அப்பா வீட்ல விட சொன்னான் அதனால தான் அவங்க அப்பா வீட்ல விட்டு வந்துட்டேன் மேடம் என்ன அதான் மேடம் அண்ணா நகர்ல இருக்க என்னங்க நீங்க ஸ்கூல் முடிச்சு பையனை எங்க வீட்ல டிராப் பண்றதுக்கு தானே உங்ககிட்ட சொல்லிருக்கோம் உங்களை யார அவன் அங்க போய் விட சொன்னது பையன் தான் சொன்னா மேடம் நீங்க தான் அப்பா வீட்டுக்கு போன்னு சொன்னீங்களாமே நான் அவன் சின்ன பையன் அவன் சொன்ன உடனே கொண்டு போய் விட்டுருவீங்களா ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல சரி இப்போ என்ன அந்த வீட்டு கூட்டிட்டு போக முடியுமா சரி மேடம் நான் வர முடியாது ஃபர்ஸ்ட் வண்டியா தான் அதுலயே போங்க அண்ணே அண்ணா நகர் போங்க